வெல்கம் டு லைஃப் ஆஃப் மைனா. ஹாய் கைஸ், என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ரெசிபி கார குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வச்சுட்டா அந்த அன்றைக்கு ஃபுல்லாக நான் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். சுட சுட சாப்பாடு குழம்பு, சாப்பாடு குழம்புன்னு வச்சு சாப்பிட்ற ஆள் தான். இந்த டேஸ்ட்டுக்கு நான் வந்துட்டு டை ஹார்ட் ஃபேன். நான் செய்கிறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது, காயை வந்து கட் பண்ணிவிட்டு காம்பை கட் பண்ணாதீங்க, காம்போடு போடுங்க, அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டே. மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, அது கூட புளி கரைச்சல் கொஞ்சம் ஊற்றி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 minutes விட்டுட்டு அதுக்கு நடுவில் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போடுறேன். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் வந்துட்டு கொட்டி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுங்களா, இந்த மாதிரி ஸ்டஃபிங்க்கு உள்ளே நல்லா போட்டு வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சி வச்சுட்டுனா இப்போ வந்துட்டு ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காயை வணக்கி வச்சிடணும். நல்லா வணங்கிடுச்சுன்னா இதுவே தனியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இதுதான் எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேவரெட்டு. அவருக்கு இதில் 2 piece எடுத்து வச்சுருவேன். இந்த காரக்குழம்பு அவர் சாப்பிட மாட்டார், எனக்கு தான் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு நல்லா வாசனை வர வரணும் அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாசனைக்கு அந்த குழம்புக்கு அப்போவே உங்களுக்கு பசி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், கீரின பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக போட்டுட்டு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரலும் அந்த வெங்காயம் அதுலேயே நல்லா கேரமலைஸ் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு அதுவும் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் வணக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் எடுத்து இதிலையே போட்டு அதையும் ஒரு நல்லா பெரட்டு பெரட்டிட்டு புளிக்கரைச்சல் நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றி அந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அதுவே தனி டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வெள்ளை துண்டு போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மஞ்சட்டியில் வச்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். 2 நாள் அப்படியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ஒன்றுமே ஆகாது. செம்ம, எனக்கு இப்போ வச்சு விடுதுங்க, நான் சாப்பிட போகிறேன். பாய்.